இந்நிலையில் தான் தினமும் அதிகாலையில் ஆரோக்கிய வீட்டிற்கு வந்து அவருடன் சேர்ந்துதான் மீன்பிடிக்கச் செல்வது வழக்கம் இதனால் அந்த மீனவரின் இரண்டு பெண் குழந்தைகளும் ஆரோக்கிய ஜூனுடன் மாமா என்று கூறி அன்புடன் பழகி வந்துள்ளனர் அவனும் அந்த குழந்தைகளுடன் நெருக்கமாக பழகி வந்துள்ளான் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு ஆரோக்கிய ஜூன் மீன் பிடிக்க வரவில்லை என்று அந்த மீனவரிடம் கூறியதால் வழக்கம் போல அந்த மீனவரும் அதிகாலையிலேயே மீன் பிடிக்க சென்று விட்டார் ஆனால் ஆரோக்கிய ஜூனோ தனது மனைவியிடம் மீன்பிடிக்க செல்வதாக கூறி அந்த மீனவர் வீட்டிற்கு வந்து மீனவர் மீன் பிடிக்கச் சென்றதும் நைசாக வீட்டுக்குள் புகுந்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இதையடுத்து அந்த மாணவி அலறி சத்தம் போட்டதால் ஆரோக்கிய ஜூன் அங்கிருந்து தப்பி ஓடி தலைமுறைவானார் இது குறித்து குளச்சல் மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆரோக்கிய ஜூனை தேடி வந்தனர் அவன் போலீசார் பிடியில் சிக்காமல் தலைமறைவாக இருந்து வந்தான் வழக்கு பதிவு செய்து ஒரு மாதமாகியும் அவரை கைது செய்யப்படாதது குறித்து மாணவியின் பெற்றோர்கள் உறவினர்கள் அதிருப்தி அடைந்தனர் ஜூனை கைது செய்ய வலியுறுத்தி கடந்த வாரம் குளச்சல் மஜிஸ்ட்ரேட் லினிட் கட்சியினர் காவல் நிலையம் முன்பு தர்ணாவிலும் ஈடுபட்டனர் இந்நிலையில்தான் ஆரோக்கிய ஜூன் நேற்று தக்கலை கோட்டிலும் சரணடைந்துள்ளார்